அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டின் உபயோகங்கள், அதாவது பூண்டு மட்டும் இல்லைங்க, பூண்டை உரிச்சாக்கா அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற தோலின் உபயோகங்களை பற்றி பார்க்கலாம். உணவே மருந்து அப்படின்ற முறையில் இந்த பூண்டு என்ற அந்த உணவு பொருளில் மிக அதிகமான அளவு மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. இந்த பூண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாம் அழிஞ்சி நமக்கு கொழுப்பில்லாத நல்ல கொழுப்புகளை கொடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. இந்த பூண்டை உரிச்சிட்டு அந்த பூண்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பல்லை தோலை உரிச்சிட்டு அப்படியே மென்று சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொழுப்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க அதை சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னும் போது எல்லா விதமான சமையல்லையும் இந்த பூண்டை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம், சேர்த்துக்கிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னும் போது தினமும் பச்சை பூண்டாக இருந்தால் ஒரு பல் அளவு சாப்பிட்டால் நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம அதை பொடி பொடியாக கட் பண்ணி வேறு ஏதோ பாலில் போட்டோ இல்லை இல்லை கூட்டு பொரியல் இதில் போட்டு சாப்பிட்றோம்னா ஒரு மூணு பல் நாலு பல் அளவுக்கு அதை துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் போட்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரவு நேரங்களில் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்த போது வந்து சிசுலாம் எல்லாருமே பால் குடிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி பால் குடிக்கும்போது இந்த பூண்டு பச்சையாக சாப்பிட முடியல அப்படின்றவங்க ஒரு பல்லு இல்லை ரெண்டு பல்லு பூண்டை பொடி பொடி பொடியாக நறுக்கி பாலை நல்லா கொதிக்க வச்சு அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த பால் வந்து சூடாக இருக்கும்போது அந்த பூண்டை வந்து நறுக்கின பூண்டை அதில் போட்டு அந்த பாலை பூண்டோடு சேர்த்து குடிச்சிட்டு படுத்து தூங்குனீங்கன்னா உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலு கெட்ட கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சரியாகி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பூண்டு சேர்த்துக்கிறதுனால இந்த கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுது அப்படின்றது ஒன்று. இன்னும் ஒன்று வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபால் அப்படின்றாங்க இல்லைங்களா, முடி கொட்டுதல் அப்படின்றதும் வந்து இந்த பூண்டு சாப்பிட்றதுனால அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இந்த முடி கொட்டுறதுக்கு காரணமான டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த பூண்டு சாப்பிட்றதுனால குறைஞ்சி முடி கொட்டாமல் முடி நன்கு வளர்ந்து நல்ல கருங்கருன்னு வளர்கிறதுக்கு இந்த பூண்டு உதவியாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான நன்மை இந்த பூண்டால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன், அதாவது செரிமானம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிச்சு நல்லா செரிச்சு அதில் இருக்கிற சத்துக்கள் புழிஞ்சு கழிவுப் பொருள்கள் வெளியில் போகும் இல்லைங்களா, அது நல்லா செரிக்கவே இல்லைன்னா இந்த வேலைகள் சரியாக நடக்காது. அதனால் இந்த பூண்டு சாப்பிடும்போது இது செரிமானத்தை நன்றாக செய்கிறது. இந்த பூண்டிற்கு செரிமானத்தை நன்கு செயல்படுத்தக்கூடிய திறன் உண்டு, அதனால் நம் உடல் நலமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பூண்டு தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோ பச்சையாகவோ சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல பித்தம், வாயு, குத்தல், குடைச்சல், வலி இவை எல்லாம் தீர்ந்து போகுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயிறு உப்பிக்குங்க, வயிறு உப்பிக்கிட்டு பெருசாக ஒரு மாதிரி மந்தமாக பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பூண்டு சாப்பிட்றதுனால அந்த செரிக்கிற பிரச்சனையினாலையும் வயிற்றில் உள்ள கேஸ் அதாவது வாயு பிரச்சனையினாலும் அந்த வயிறு உப்பசம் சரியாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த தொப்பைன்றதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் வந்து கொழுப்புங்க. இந்த கொழுப்புன்றது வந்து இந்த வயிற்று பகுதியில் நிறைய சேர்றதுனால தொப்பை விழுது. இந்த கெட்ட கொழுப்புகளை இந்த பூண்டு வந்து சரி செய்யறதுனால தொப்பை உழறதும் கம்மியாகும், தொப்பை இல்லாமல் நல்ல ஃப்ளாட்டான வயிறோட நல்ல அழகான மேனியை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பூண்டு சாப்பிட்றதுனால இந்த இரும்பு சத்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அதிகமாகி ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகி நமக்கு உடல் சீராக வளமாக பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பூண்டு சாப்பிட்றதுனால நம்ம தோலில் உள்ள பிரச்சனைகளை தீக்குது. இது நம்ம தோலில் பார்த்தீங்கன்னா சில நச்சு பொருள்கள் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தோல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் அப்படின்ன கூடிய முகப்பருக்கள் இதெல்லாம் வந்து அந்த நச்சு பொருள்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு மாதிரி சேர்ந்து ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி வரும். இது எல்லாத்தையும் இந்த பூண்டு சரி செய்யும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த
சிறந்த மருத்துவ குணமுடைய பொருளாக விளங்குகிறது. இதை வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்றது வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்றது, நான் சொன்ன மாதிரி பச்சையாக ஒரு ஒரு பல்லு டெய்லி நைட்டில் சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பூண்டை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-15 பல்லு எடுத்து நல்லா சிறுக கட் பண்ணி பாலை வந்து நல்லா காய்ச்சி அந்த பாலில் பூண்டை போட்டு நல்லா கலக்கி அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை போட்டு தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு, அதாவது அந்த பூண்டோடு சேர்த்து அந்த பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்கினோம்னா இந்த மாதிரியான நோய்கள்லாம் பறந்து போகும். சரி, பூண்டோட நன்மைகள் இவ்வளோ இருக்கு, இதை நாங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓகே. இந்த பூண்டு சாப்பிடும்போது அதை வந்து பூண்டை வாங்கி அந்த பூண்டை உரிச்சி பூண்டை மட்டும் சாப்பிட்றோம், அந்த தோலை வந்து நம்ம தூக்கி குப்பையில் டஸ்ட்பின்ல போட்டுடுறோம். ஆனால் நமக்கெல்லாம் ஒன்று தெரியலங்க, அந்த பூண்டோட தோலில் மிகப்பெரிய மிக அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை வீணாக்காமல் அதையும் நாம் உபயோகப்படுத்துவோம். அவையெல்லாம் என்னன்றதை பற்றி பார்ப்போம். டெய்லி நம்ம பூண்டை உரித்து உபயோகப்படுத்துகிறோம், அந்த உரிக்கும் போது அந்த தோல்களை நம்ம என்ன பண்ணணும், டஸ்ட்பின்ல போடாமல் ஒரு பாலித்தீன் பேக்லேயோ உள்ளே இல்லை ஏதோ ஒரு டப்பாவிலேயே போட்டு சேகரித்து வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 2 முறை ஒரு முறை அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொட்டாங்குச்சி அப்படின்றாங்க இல்லைங்களா, அதாவது தேங்காய் ஓடு, அந்த தேங்காய் ஓட்டை நசுக்கி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி அதை நெருப்பில் காட்டி நல்லா பற்ற வச்சு அது எரியும் போது அந்த தீயை அணைச்சிட்டோம்னா அதில் வந்து நெருப்பு தக தக தகன்னு இருக்கும். அதை வந்து ஒரு மண் தட்டிலேயோ இல்லை ஏதோ ஒரு தட்டிலேயோ எடுத்து அது மேலே இந்த பூண்டு தோலை போட்டு போட்டோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூண்டு தோல் அப்படியே அந்த நெருப்பில் சுருங்கி வதங்கி அதிலிருந்து புகை வரும். அந்த புகையை வந்து என்ன பண்ணணும், அந்த புகைக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது, அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது ஆண்களோ அல்லது பெண்களோ, குளித்த பிறகு, அதாவது தலை குளித்த பிறகு தலையில் உள்ள நீர் அப்படியே நம்ம அதிகமாக தொகுக்க முடியாமல், அதாவது நீரை எடுக்க முடியாமல் தலையில் தங்குச்சுன்னா சளி பிடிச்சிக்கும், நீர் கோத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டு தொல்லை கொடுக்குது அப்படின்றவர்களுக்கும் இதை எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி அந்த பூண்டு புகையை தயார் செய்து குளித்தவுடன், தலை குளித்தவுடன் தலையை நன்றாக துவைத்து விட்டு தலையின் பகுதியில் இந்த பூண்டு புகையை நன்றாக காட்ட வேண்டும். இப்படி காட்டுவதால் தலையில் உள்ள ஈரங்கள் போவது மட்டுமன்றி இந்த பூண்டு புகை தலைக்குள் சென்று தலையில் உள்பகுதியில் உள்ள இந்த நீர் கோத்துக்கிறது, சளி பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீரும். மட்டுமல்ல, தலையில் இருக்கிற பேனு, அதுக்கப்புறம் இந்த பொடுகுன்றாங்களே டான்ட்ரஃப், அது இதெல்லாம் இறந்து போகும். இது மட்டும் இல்லைங்க, தலையில் முடி கொட்டுதல் என்ற பிரச்சனை தீரும், தலை முடி நன்றாக வளரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த பிரசவமான பெண்களுக்கு, அதாவது முழுகாமல் இருந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த குழந்தை பெற்றுக்கினதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையை தலை குளிப்பாட்டும் போதும் அல்லது அவர்கள் தலை குளிக்கும் போதும் இந்த பூண்டு புகையை தயார் செய்து, அதாவது பூண்டு தோலை இந்த தேங்காய் ஓட்டை நல்லா நெருப்பாக்கி அதில் போட்டு புகை வர வச்சு அந்த புகையை அவங்க வந்து தலையை தோட்டினதுக்கப்புறம் அவங்க தலையிலையும் குழந்தையின் தலையை தலை குளிப்பாட்டி தலையை தோட்டினதுக்கப்புறம் அந்த தலையிலையும் நல்லா இந்த புகையை காட்டுவதனால் குழந்தைகளுக்கோ அல்லது அந்த குழந்தையை பெற்ற தாய்க்கோ எந்த விதமான சளி தொல்லையோ அல்ல வந்து வேற ஏதோ வந்து குளுமையினால் பிரச்சனை வருது அப்படின்ற பிரச்சனையோ இருக்காது, மூச்சு சுவாசம் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி பூண்டு தோல் புகை போடுவதால் கொசு பிரச்சனை, சின்ன சின்ன பூச்சிகள் பிரச்சனை எல்லாம் தீரும், அது சுவாசிக்கிறதுனால உடல் நலமாகும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு சிறுநீர் போகும் இடத்தில் நன்றாக குளித்து தேய்த்து குளித்த பிறகு இந்த புகையை காட்டுவதன் மூலமாக அந்த புண்கள் நன்றாக ஆறும். அதனால் பூண்டை தினமும் உணவில் சேர்த்து உபயோகப்படுத்தல் நல்லது. பூண்டை உரித்து எடுத்த அந்த பூண்டு தோள்களை குப்பையில் போட்டு விடாமல் அதையும் நான் கூறியவாறு உபயோகப்படுத்தினால் நலம் உண்டாகும்